செயல் புயல். அன்பு சகோதரர் அன்பழகன் அவர்களே, புகழ் வணக்கம் செலுத்தி தற்போது விடை கொண்டிருக்கிற உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர், தமிழகத்தின் நீதி அடையாளங்களில் ஒருவர், அருமைக்குரிய ஐயா ஏ.ஆர். லட்சுமணன் அவர்களே, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், என் அன்பு சகோதரர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மைகளை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களே, வரலாற்று ஆய்வாளர் பெரியவர் திருநாவுக்கரசு அவர்களே, கலைஞர் பெருமகனின் அன்பு சேவகன் என் அன்பு தம்பி நித்யா அவர்களே, பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கிற பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பழகன் அவர்களை நான் பாராட்டி என் உரையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மழை வருமா வராதா? வந்தால் என்ன செய்வது? வராவிட்டால் என்ன செய்வது? கூட்டம் வருமா வராதா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் அன்பழகன் தயாரித்திருக்கிற ஒரே பதில், மழைக்கு எதிராக அவர் வீற்றிருக்கிற இந்த வெண்கொற்ற கொடை. 48 மணி நேரத்தில் தன்னால் ஒரு குட்டி உலகத்தையே உருவாக்க முடியும் என்ற செயல் ஆற்றல் உடையவர் நம்முடைய அன்பழகன் அவர்கள். உங்களுக்கு என் பாராட்டுகளில் இன்னொரு பாராட்டு உண்டு. கலைஞரின் புகழ் வணக்கம் செலுத்தப்பட கூட்டங்களிலெல்லாம் இளைஞர்களை பார்த்தேன், கற்றவர்களை பார்த்தேன், அறிஜீவிகளை பார்த்தேன், ஆன்றோரை பார்த்தேன், உச்ச நீதிமன்ற நீதியரசர்களை பார்த்தேன், கல்வியாளர்களை பார்த்தேன், கலைஞர்களை பார்த்தேன். நீங்கள் கூட்டியிருக்கிற இந்த புகழ் வணக்கத்தில் மட்டும்தான் உழைக்கும் மக்களை பார்க்கிறேன். உழைக்கும் மக்களால் அஞ்சலி செலுத்தப்படுகிற தலைவன் தான் பெருந்தலைவன். இந்த தலைவன் உழைக்கும் மக்களுக்காக தன் வாழை அர்ப்பணித்தவர். அவருக்கு நன்றி செலுத்த உழைக்கும் மக்கள் தயங்க மாட்டார்கள், மறுக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு எடுத்துக்காட்டு. நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்லி இந்த உரையில் என்னுடைய பிற்பகுதிக்கு தாவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்து வரலாற்றை நான் வாசித்த அளவிலிருந்து, நான் புரிந்து கொண்ட அளவில், ஒரு தலைவன் தன் மரணத்துக்கு முன்னும் மரணத்துக்கு பின்னும் இப்படி கொண்டாடப்பட்ட தலைவன் கலைஞர் ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக 1000 சபைகளில் சொல்லுவேன். பெரியார் சொன்னது போல் கோபுரத்தில் ஏறி நின்று கூவுவேன். இதற்கு காரணம் என்ன? அமெரிக்கா அஞ்சலி செலுத்துகிறது, உலக நாடுகள் அஞ்சலி செலுத்துகின்றன, இந்தியா பறந்து பறந்து வந்து 3 முறை வணங்கிவிட்டு போகிறது, தமிழ்நாடு அரசியல் ஆச்சரியம் அறிந்து கொண்டாடுகிறது, அறிவுலகம் கொண்டாடுகிறது, உழைப்புலகம் கொண்டாடுகிறது, கலை உலகம் கொண்டாடுகிறது, ஊடக உலகம் இவரை வணங்குகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு தனி மனிதன் ஒரு துறைக்கு மட்டும் உரியவனாக இருந்தால் அந்த ஒரு துறையோடு அஞ்சலி முடிந்திருக்கும். ஆனால் எந்த துறையை தொட்டாலும் அந்த துறையில் உச்சம் தொட்டு அத்தனை துறைகளையும் வென்றெடுத்தவர் என்பதனால் தான் இவருக்கு இத்தனை துறைகள் கூடி இங்கே அஞ்சலி செலுத்துகின்றனர். அந்த மாமனிதருக்கு உங்கள் அஞ்சலியில் என் அஞ்சலியை இணைத்துக் கொள்வதில் நானும் என் கடமையை செய்த வருத்தத்தோடு கூடிய நிறைவை அடைகிறேன். இங்கே சில உண்மைகள் வெளியாகின. குஷ்பு சுந்தர் அவர்கள் பேசிய போது நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த அம்மையார் சொன்ன சொல்லில் 2 உண்மைகளை நான் தெரிந்து கொண்டேன். தந்தை பாசம் என்னவென்றே அறியாமல் வளர்ந்த நான்,
தந்தை பாசம் என்ன என்று கண்டுகொள்ள வைத்த என் தந்தை கலைஞர் என்று அந்த அம்மையார் சொன்ன பொழுது, ஒரு தந்தையை இழந்த மகள் வடித்த கண்ணீர் அது என்று நான் புரிந்து கொண்டேன். இன்னொன்றையும் புரிந்து கொண்டேன், ஒரு கட்சியின் பொருளாளரிடத்திலேயே பணம் வாங்கி உறுப்பினரான ஒரே ஒரு உறுப்பினர் நீங்கள் தான் என்றும் நான் புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தளபதியிடம் 500 ரூபாய் பெற்று திருப்பி தந்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறார் என்பதை இந்த மன்றம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். பொருளாளரிடத்திலேயே கடன் பெற்று அதை திருப்பி தராமல் கட்சியை விட்டு வெளியேறிய ஒரே ஒரு உறுப்பினரும் அவர்தான். இந்த ஒரு கடனை திருப்பி கட்டுவதற்கான வழிமுறையை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவரை நான் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். ரொம்ப நல்ல பேச்சுமா, மனசிலிருந்து பேச்சு. ஒரு மேடையில் நான் கவனிப்பது ஒன்றுதான், ஒரு பேச்சாளர் ஒளிபெருக்கு முன்னால் வருகிற போது அவன் தமிழை நம்பி பேசுகிறானா, தன்னை நம்பி பேசுகிறானா, கூட்டத்தை நம்பி பேசுகிறானா, மாலையை நம்பி பேசுகிறானா, பொன்னாடையை நம்பி பேசுகிறானா என்று நான் கவனிக்க மாட்டேன். சத்தியத்தை நம்பி பேசுகிறானா என்று மட்டும்தான் நான் கவனிப்பேன். அந்த அம்மையார் பேசியது சத்தியத்தின் வாக்கு, ரொம்ப பெருமையாக இருந்தது. அன்பழகன் அவர்களே, இந்த புகழ்க்க கூட்டத்தை நான் மிக பெருமையாக கருதுகிறேன். காரணம், இது அன்பழகன் நடத்துகிற கூட்டம், கலைஞரின் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு தொண்டர் அன்பழகன் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு மீண்டும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கலைஞரின் மரணம் என்பது ஒன்றல்ல. நான் சொல்வது உறவுகளின் அடிப்படையில் அல்ல. ஒரு தனி மனிதன் இறக்கிற பொழுது அது 5-6 வகையில் அது மரணமாகிறது. ஒரு மகன் தந்தையை இழக்கிறான், ஒரு மனைவி கணவனை இழக்கிறாள், ஒரு உறவினன் மாமனை மைத்துனனை இழக்கிறான், ஒரு நண்பன் நண்பனை இழக்கிறான், ஒரு தொண்டன் தலைவனை இழக்கிறான். இப்படி சில மரணங்கள் வரக்கூடும். ஆனால் கலைஞரின் மரணத்தை இப்படியெல்லாம் நான் கடித்து விட்டு பார்க்க விரும்பவில்லை. கலைஞரின் மரணத்தில் ஒரு தலைவன் மறைந்திருக்கிறான், ஒரு எழுத்தாளன் மறைந்திருக்கிறான், ஒரு கவிஞன் மறைந்திருக்கிறான், ஒரு வசனகர்த்தா மறைந்திருக்கிறான், ஒரு பாடலாசிரியர் மறைந்திருக்கிறான், திராவிட இயக்கத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவன் மறைந்திருக்கிறான், தமிழகத்தின் வரலாற்றை மீட்டுக் கொடுத்தவர் மறைந்திருக்கிறான், தமிழ் இலக்கியத்தை புதுப்பித்துக் கொடுத்தவர் மறைந்திருக்கிறான், தமிழர்களை அவர்களின் பள்ளத்தில் இருந்து மீட்டு மேடேற்றியவர் மறைந்திருக்கிறான் என்று ஒரு மரணத்தில் பல மரணங்கள் கொட்டி கவிந்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் கலைஞரி மரணம் என்பது ஒன்றல்ல. எனக்கு தெரிந்து நான் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதியை இழந்திருக்கிறேன், தந்தை உருவத்தில் இருந்த தோழனை இழந்திருக்கிறேன், என் உரிய நண்பரை இழந்திருக்கிறேன், என் தகப்பனை இழந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன். அவர் செய்த சாதனைகளை இந்த இளைய உலகம் தன் நெஞ்சில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்து மரணம் என்பது சிலரை 30 நாட்களில் மறக்கடித்துவிடும், சிலருக்கு 3 மாதம், சிலருக்கு 3 ஆண்டுகள், சிலருக்கு 30 ஆண்டுகள். நான் கலைஞரை பற்றி கணித்து சொல்லுகிறேன், தமிழ் இலக்கியத்தின் கடைசி எழுத்து உள்ளவரை கலைஞருக்கு மரணம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது ஒரு போர்வையின் மீது இன்னொரு போர்வை விழுந்து மறைப்பது. இந்த அரசியலை நான் பெரிதாக மதிப்பதில்லை. அரசியல் மிக முக்கியம்தான். நான் உண்ணுகிற உணவு, உடுத்துகிற உடை, இருக்கிற இடம், படுக்கிற படுக்கை, நான் நடக்கிற நடைபாதை, பயணம் செய்கிற வாகனம் எல்லாம் அரசியலால் தீர்மானிக்கப்படுவதுதான். ஆனால் அந்த அரசியல் அடிக்கடி மாறுவது. நேற்றிருந்த அரசியல் இன்று இல்லை, இன்றிருந்த சாதனை நாளை இல்லை, நேற்றிருந்த சட்டம் இன்று இல்லை, நேற்றிருந்த ஒரு பெரிய உணர்வு இன்றைக்கு மாறி இருக்கிறது. அரசியலில் முன்னுரிமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இலக்கியத்தில் முன்னுரிமைகள் மாறுவதே இல்லை, தமிழில் முன்னுரிமைகள் மாறுவதே இல்லை. மாறாத முன்னுரிமை கொண்ட இடத்தில்
அவர் தடம் பதித்திருக்கிறார், அவருக்கு மரணம் இல்லை. எப்படி எழுத்து அவர் எழுத்து? திரைத்துறையில் எப்படி எழுத்து? பொதுவாக கவிஞர் நண்பர்களே, கவிதை உரைநடை ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. வெறுங்காலோடு ஆடினால் அது உரைநடை, காலில் சலங்கை கட்டி கொண்டு ஆடினால் அது கவிதை. கவிதை ஆடுகிற போது ஜதி கேட்கும், உரைநடை ஆடுகிற போது ஜதி கேட்காது. எனக்கு தெரிந்து கவிதை கட்டியிருந்த சலங்கையை எடுத்து உரைநடைக்கு அணிவித்து விட்ட ஒரே ஒரு எழுத்தாளர் கலைஞர் என்றால் மிகையில்லை, அனார். அனார்கலியின் கல்லறையில் விழுந்து அழுகிறான் சலீம். மறைந்து விட்டாயா என் மாசற்ற ஜோதி மழையே, பெண்ணின் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, சிரித்து செழித்த ஒரு சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்றுதான் கல்குட்டி மூடினரோ கல்லினும் வலிய மனமுடையோ. சிரித்து செழித்த சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்றுதான் கல்குட்டி மூடினரோ கல்லினும் வலிய மனமுடையோர். இது உரைநடையா கவிதையா? உரைநடைக்கும் கவிதைக்கும் பிறந்த வசன கவிதையா? இந்த எழுத்தினுடைய வேகம் சாக்ரட்டிஸ், அதாவது ஏதென்ஸ் நகரமே இளைஞரை திருத்துகிற போது நான் ஒருவன் மட்டும் எப்படி இளைஞர்களை கெடுத்து விட முடியும்? சாக்ரட்டிஸ் கேட்கிறார். அரசாங்கத்தான் சொல்லுகிறான், ஏன் திருத்த முடியாது, ஏன் கெடுக்க முடியாது? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். இதோட முடிந்து போகும் வாதம். தர்க்கம் என்பது ஒன்றில் முடிந்து விடுவதல்ல, ஒன்றிலிருந்து இன்னொன்று கிளர்வது, அதுதான் தர்க்கம். எந்த தர்க்கமும் முடிந்து விடுவதில்லை, கடவுளை போல அது இழுத்துக்கொண்டே போகும், நிறையாது. இந்த தர்க்கம் எப்படி கெடுக்க முடியும் நினைக்க? கெடுக்க முடியும், கெடுக்க தான் முடியும். ஏனென்றால் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் சாக்ரடீஸ் திருப்பி அடிக்கிறார், கலைஞர் எழுதுகிறார், ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. எழுதப்பட்டு 60 ஆண்டுகள், 55 ஆண்டுகளுக்கு பிறகும் இங்கு தமிழர்கள் கரவொலி செய்கிறார்கள் என்றால் இந்த எழுத்தின் வீரியம் என்ன? இந்த எழுத்தின் வீச்சு என்ன? இந்த எழுத்தை கொண்டாடுகிற போது திரை தமிழ் கலைஞரை எப்படி மறந்துவிட முடியும் என்று கேட்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, அண்ணாவும் இளங்கோவனும் தான் தமிழ் உரைநடையில் நடைமாற்றம் செய்தவர்கள். இதை நீங்க நம்மவர் என்பதற்காக நீங்க சரித்திர உண்மைகளை நீங்கள் மறந்து விடவோ மறைத்து விடவோ கூடாது. சரித்திர உண்மைகளை மறைத்து விடுவது என்பது சரித்திரம் படைத்தவர்களுக்கு பெருமை அல்ல. இந்த சரித்திரத்தை சொன்னால் இவர்களின் பெருமைகள் துலங்கும், மேலும் விளங்கும். அண்ணாவும் இளங்கோவனும் தான் தமிழ் திரை வசனத்தில் நடைமாற்றம் செய்தவர்கள். அவர்கள் நடைமாற்றம் செய்தவர்கள் என்றால் பெரிதும் மடைமாற்றம் செய்தவர் கலைஞர் தான் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி யாராவது மறுத்தால் என்னோடு உரையாடவோ அல்லது வாதிடவோ வரலாம் என்று நான் அன்போடு அழைக்கிறேன். கர்வத்தோடு அல்ல, பொருளோடு, சாட்சிகளோடு, ஆதாரங்களோடு. அரசியலில் அவர் அடைந்த உச்சம் என்பது கொஞ்சமஞ்சமல்ல தோழர்களே. இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்களே, செல்போன் வைத்துக் கொண்டு அரசியல் பேசலாம், அல்லது ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டு அரசியல் செய்யலாம், அல்லது ஒரு தொழிலதிபராக இருந்தால் சீட்டு வாங்கிவிடலாம், அல்லது தளபதியை அணுகி ஒரு பரிந்துரையோடு போனால் ஒரு உச்சத்தை தொட்டு விடலாம், அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களை அணுகி முதல் கட்ட தலைவர்களை தொட்டு விடலாம் என்று இளைஞர்கள் யாராவது கருதினால் அவர்களெல்லாம் கலைஞரின் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யார் இவருக்கு பரிந்துரை செய்தது? கலைஞரின் உழைப்பை தவிர, கலைஞரின் தமிழை தவிர, அவர் திறமையை தவிர யார் அவருக்கு பரிந்துரை செய்தது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் 5 பெரும் தலைவர்கள் என்று பட்டியல் போடப்பட்டது. அந்த 5 பெரும் தலைவர்களின் பட்டியலில் இளமை காரணமாக கலைஞர் இல்லை. வரலாறு எடுத்து பார்க்கணும். திருநாவுக்கரசர் திமுக வரலாறு எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். செய்திக்காக, அந்த வரலாற்றுக்காக வாங்கி படிங்க. மீண்டும் அன்பழகன் அவர்களே,
தொண்டர்களுக்கு மத்தியில் படிக்கும் பழக்கத்தை உண்டாக்குங்க. திமுக வளர்ந்துடும். படிக்கும் பழக்கத்தை உண்டாக்குங்க. விவாத பொருள் உண்டாக்குங்க. கேள்வி கேட்கும் பழக்கத்தை உண்டாக்குங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வது திராவிட இயக்கத்தின் குறியீடு என்று கருதுகிறேன். திராவிட இயக்கத்தின் குறியீடு திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் கருதுகிறேன். இது கலைஞர் கட்டிக்காத்த இயக்கம். கலைஞர் கட்டிக்காத்த இயக்கம் என்றால் கலைஞர் கட்டிக்காத்த கொள்கை என்று அர்த்தம். அதனால் தொண்டர்கள் வாசிக்க தொடங்குங்கள். நெஞ்சுக்கு நீதியை தலையணைக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள், தலையணையாகவே வைத்துக் கொள்ளுங்கள். வாசியுங்கள், நேசியுங்கள். ஐம்பெரும் தலைவர்கள் பட்டியலில் இல்லாத கலைஞர் ஐந்து பேரை தன் தோள்களில் தூக்கிக் கொண்டு சிகரத்தில் ஏறி சிம்மாசனம் போட்டார். என்ன வரலாறு, என்ன எனர்ஜி! என்னை போன்ற பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எல்லாம் கலைஞரை காதலிக்க காரணமே இதுதான். 12 வயதில் கலைஞர் எனக்கு அறிமுகம். அறிமுகம் என்றால் எழுத்து, எழுத்து அறிமுகம். அந்த 12 வயதில் இருந்து என்னுடைய 32வது வயதில் அவரை தொடுகிறேன். அந்த 32-க்கும் 12-க்கும் மத்தியில் அவரை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். அவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். 50 தலைவர்களில் இல்லாத ஒருவர் தலைவராக முடியும் என்றால் இன்றைய இளைஞனே, நீ உழைத்தால், நீ நினைத்தால், நீ ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் ஏன் பேரிடத்தை தொட முடியாது என்று சிந்தித்து பார்த்தால் கலைஞர் தான் மீண்டும் உங்களுக்கு தலைவராகிறார். கலைஞருடைய தலைமையும் வழிகாட்டுதலும் இளைஞனுக்கு வழிகாட்டும். ஆச்சரியம் இல்லையா? புருவம் எப்ப பிறந்தது? புருவம் பிறக்கும் போதே பிறந்தது. மீசை எப்ப பிறந்தது? ஒரு 16-18 வயசுல பிறந்தது. 18 வயதுக்கு பிறகு பிறந்த மீசை பிறப்பிலேயே பிறந்த புருவத்தை விட அதிகமாக மதிக்கப்படுகிறது. அப்படித்தான் கலைஞர். தனக்கு முன்னால் புருவமாக இருந்தவர்களை தாண்டி மீசையாக வளர்ந்தவர் கலைஞர். அவருடைய நகைச்சுவை இருக்கே, நகைச்சுவை இருப்பது ரொம்ப முக்கியமான குணம்ங்க. நட்பு வளர்ப்பதற்கு நகைச்சுவை, மன அழுத்தம் போக நகைச்சுவை, உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நகைச்சுவை, பகையை அறுத்தெறிய நகைச்சுவை, பழியை துடைக்க நகைச்சுவை, உன்னை நீயே புதுப்பித்துக் கொள்ள நகைச்சுவை, உன் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நகைச்சுவை, வயிறு புழுக்க நகைச்சுவை, ஜீரணமாக நகைச்சுவை, எல்லாம் நகைச்சுவை தான். கலைஞர் 94 வயது வாழ்ந்ததற்கு காரணமே அவர் உழைப்போடு கூடிய நகைச்சுவை. நகைச்சுவை அவர் கூட பிறந்த குணம். எம்ஆர் ராதாவும் அவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எம்ஆர் ராதா மாதிரி அற்ப சம்பாதித்த கலைஞன் கிடையாது, அதிகமாக சம்பாதித்தவர். கலைஞர் சொல்றாரு, எப்பா சம்பாதிச்ச பணமெல்லாம் மண்ணா போச்சப்பா, ஒண்ணுமே நிக்கல, சம்பாதிச்ச பணமெல்லாம் மண்ணா போச்சப்பா. கலைஞர், ஏன் நிலவோலமா வாங்கி போட்டீங்களோ? எம்ஆர் ராதா எல்லாரையும் நகையாடுகிறவர், எம்ஆர் ராதாவே சுருட்டி பாக்கெட்ல போட்டுகிறவர் கலைஞர். மண்ணை நாராயணசாமி வீட்டு கூட்டு போயிருக்காரு கலைஞர். அவர் பிறந்த வீட்டுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டிட்டு அங்க முற்றம் இருந்திருக்கு. அந்த முற்றத்தை என்ன சொல்லுவாங்க? வழக்கு மொழியில முத்தம், பேச்சு மொழியில முற்றம், முத்தம் ஆயிடும். எல்லாம் சுத்தி காட்டிட்டு, கலைஞரே இதான் இந்த முத்தம், இந்த முத்தத்துல தான் நான் பிறந்தேன். நீ மட்டும் இல்ல மண்ணை, இந்த உலகத்துல எல்லாருமே முத்தத்துல பிறந்தவங்க. டிஜிபி ராஜ்மோகன் காவலர் கருத்தரங்கம் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையின் கருத்தரங்கம், முதலமைச்சர் உட்கார்ந்திருக்காரு, காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் உட்கார்ந்திருக்காங்க. அப்போ முதலமைச்சர் கலைஞரிடம் பேசுவதற்கு அதிகாரிகள் கொஞ்சம் அஞ்சுவார்கள். நான் கவனிச்சிருக்கேன். ஏன் அஞ்சுகிறார்கள் என்றால், கடமை தவறி யார் அஞ்சறதில்லை. அவரிடம் மொழியில் மாட்டிக்குவாங்க எல்லாருமே. கலைஞரோடு பேசுவதற்கு மொழியோடு ஒருவன் போக வேண்டும். ஏன் இந்த அம்மா கூப்பிட்டு மொழி மொழின்னு சொல்லியிருக்காருன்னா, சொலல் வல்லன் சோர்வீரன் அஞ்சான், அவனை இகழ்வல்லால் யாருக்கு அறிவு. மொழி புலமை உள்ளவன் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறான். அவர்கிட்ட அதிகாரிகள் பயப்படுவாங்க,
ஏதாவது வார்த்தை விட்டுதான் புரிச்சுக்குவாரு, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டா தப்பிக்க முடியாது, எல்லாம் அஞ்சுவார்கள். டிஜிபி சொல்றாரு அவருக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாரு, முதலமைச்சர் முன்னால பேசுறதுக்கு பதட்டம் ஆயிட்டாரு, நடுங்குது லேசா. அப்ப சொல்லியிருக்காரு, என் உடல் நடுங்குவதற்கு காரணம் முதலமைச்சர் அல்ல, ஏசியின் குளிர் அதிகமாக இருப்பதனால் நான் சற்றே நடுங்குகிறேன் சொன்னார். உடனே கலைஞர், ஒரு டிஜிபி ஏசிக்கு நடுங்கலாமா? இப்படி சொல்வதற்கு ஒரு தலைவன் நினைத்து பார்ப்பதற்கு, நெஞ்சு நெகிழ்வதற்கு, கொண்டாடுவதற்கு ஒரு தலைவன் வேறு யார்? இந்த பாபர் மனிதனை விட யார்? பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், மனோரஞ்சிதத்தை போல. மனோரஞ்சித மலருக்கு ஒரு குணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நான் நம்புகிறேனா என்று தெரியாது. எந்த பூவை நினைத்து கொண்டு அந்த மனோரஞ்சிதத்தை நுகர்கிறீர்களோ அந்த பூவின் வாசனையை மனோரஞ்சிதம் கொடுக்கும் என்று ஒரு கூற்று உண்டு. எங்க மல்லிகைப்பூ வாசமடி, மல்லிகைப்பூ. எங்க மறுக்குழுந்து வாசமடி, மறுக்குழுந்து. எங்க ரோஜாப்பூ வாசமடி, ரோஜாப்பூ. மனோரஞ்சிதத்துக்கு அப்படி இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, கலைஞருக்கு இருக்கிறதை நான் அறிவேன். அவர் எந்த குணாதிசயம் கொண்டவராக நினைத்துக் கொண்டு நுகர்ந்தாலும் அந்த உயரத்துக்கு அவர் செல்வார். 7 கோடி தமிழர்கள் எழுத்து நின்று அழுதார்களே, ஏன்? அவருடைய மனிதாபிமானம் தோழர்களே, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதல் கூறு அவமானம் தாங்குதல், பிறகு மனிதாபிமானத்தோடு இருத்தல். அவமானம் தாங்காதவன் பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. அதான் உங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பொம்பளை அரசியலுக்கு வந்துட்டா நம்ம ஊர்ல ரொம்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி வரணும். நான் அரசியலை வந்து கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறேன், கடற்கரை ஓரமாகவே நடந்து கொண்டிருக்கிறேன், கால் நினைக்காமலே கடலின் ஆழத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், பார்த்தா தெரியுது. அவமானம் தாங்குதல், மனிதாபிமானத்தோடு இருத்தல். பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறீர்கள், ஊடகத்தார் வந்திருக்கிறீர்கள், நான் சொல்றது மிக முக்கியமான செய்தி. ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும் எடுத்துக்காட்டு சொல்றேன். அரசு ஊழியர் இறந்தால் அவருக்கு 10,000 ரூபா அறிவிக்கிறாரு முதல் முதல்ல. உடனே அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவார்கள். ஒரு தலைவன் மக்களுக்கு உதவ நினைப்பான், அதிகாரிகள் எப்போதுமே யோசிப்பார்கள். அரசாங்கத்தின் நிதி அவ்வளவு சீக்கிரம் கசிந்து கடைமனிதனை சென்று தொட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பதற்கு பேர்தான் அதிகாரிகள். அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு உடன்பட மாட்டாங்க. 10,000 ரூபா உடனே ஒரு அதிகாரி கேட்கிறாரு, ஐயா அரசு ஊழியர் இறந்தால் 10,000 ரூபான்னு சொல்றீங்க, இயல்பாக இறந்தால் அவருக்கும் பொருந்துமா, தற்கொலை செய்து கொண்டால் கூட பொருந்துமா? இது நுட்பமான கேள்வி. இயல்பாக இறந்தா கொடுத்துடலாம், தற்கொலை பண்ணிக்கிட்டா கொடுக்கலாமா? என்ன இருப்போம், இயல்பாக இருந்தா கொடுக்கலாம், தற்கொலை கொடுக்க வேண்டாம் சொல்லியிருப்போம். கேட்டார் கலர், ஏயா ரூபா கொடுக்கிறது செத்து போனவனுக்கா, செத்து போனவன் குடும்பத்துக்கா? இதான் மனிதாபிமானம். அவன் எப்படி செத்தார் என்ன, இழப்பு குடும்பத்துக்குத்தானே. அவன் இயல்பாக இருந்தாலும் தற்கொலை செய்து கொண்டு இறந்தாலும் தெருவில் நிற்பது குடும்பம் அல்லவா, ஒரு தாய் அல்லவா, அல்லது கணவன் அல்லவா, பிள்ளை அல்லவா, வயதான மூதாட்டி அல்லவா, வயதான கிழவன் அல்லவா? இப்படி சிந்திக்க தெரிந்தவன் தான் தலைவன், அப்படி சிந்தித்தவர் கலைஞர். இப்படி அதிகமான உபைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தோழர்களே. ஒரு முக்கியமான செய்தி, கரை நோக்கு உள்ளது மட்டுமல்ல அவருடைய பெருமை, தொலைநோக்கு உள்ளவர் கலைஞர். அவரோடு நான் பேசிய உரையாடல்களை எல்லாம் சொல்லிவிட முடியாது, சொல்லப்போனால் சொல்லிவிடக் கூடாது. என் உயிர் உள்ள வரைக்கும் சொல்லக்கூடியவற்றை மட்டும் சொல்லி சொல்லக்கூடாதவற்றின் ரகசியம் காப்பேன், இது கலைஞர் மீது ஆணை. என்னை நம்பினார், என்னை நம்பினார், நம்பி சொன்னார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான் அவர் கற்றுக் கொடுத்த தமிழுக்கு பெருமை என்று நான் கருதுகிறேன்.
ஒரு நாள் கேட்டேன், இப்ப சொல்லலாம், இதை சொல்லலாம், இதை சொல்லுகிற எல்லை வரைக்கும் எனக்கு அனுமதி நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு நானே எம்ஜிஆர் பிரிந்து போனதற்காக அல்லது பிரிக்கப்பட்டதற்காக என்றேனும் நீங்கள் வருந்தியது உண்டா? அவரும் நானும் மட்டும் இருக்கோம். இந்த சபை எவ்வளவு ஆழ்ந்த மௌனம் காக்கிறதோ இதுபோல 20 முதல் 30 நொடிகள் அவர் மௌனம் காத்தார். அந்த மௌனம் என் கண்ணத்தில் அரைந்தது. அந்த மௌனம் எனக்கு பேர் இறைச்சலாய்ப்பட்டது. அந்த மௌனம் அலைகளின் ஓசையைப் போல என்னை ஆர்ப்பரித்து வந்து அழுத்தியது. கேளாத கேள்வியை கேட்டு விட்டோமோ என்று நான் அஞ்சவில்லை, பின்வாங்கவும் இல்லை, பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று ஒரு பார்வை பார்த்தேன். சொன்னார், அது நல்லதாக போயிற்று. எம்ஜிஆர் பிரிந்தது அல்லது பிரிக்கப்பட்டது நல்லதாக போயிற்று. இல்லை என்றால் அந்த இடத்தில் திராவிட அடையாளத்திற்கு விரோதமான ஒரு கட்சி வந்து எழுந்து நின்றிருக்கும். இது வரலாறு தெரிந்தவனுக்கு தான் தெரியும். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி. அந்த காற்று ஆக்சிஜனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. கார்பன் டை ஆக்சைடாக கூட இருக்கலாம். வேற ஒரு சக்தி, நேஷனல் போர்ஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா இதாவது பரவாயில்லை. அண்ணா பெயரை சொல்லுகிறார்கள், நம்மோடு இருந்தவர், திராவிட இயக்கத்தை முற்றிலும் விளக்க முடியாதவர்கள், வந்துவிட்டு போகட்டும். இப்படி சிந்திச்சாரு. ஆனால் அவர் தேசிய தலைவராக இருக்காரு. அவர் தன்னுடைய கொள்கையில் வந்து கொஞ்சம் வளைந்திருப்பாரே தவிர ஒடிந்ததில்லை. தோழர்களே, கொஞ்சம் வளைவார். ஜப்பான்ல கட்டடம் கட்டுறாங்கல்ல, ஜப்பான்ல கட்டடம் கட்டுகிற போது செங்கலுக்கு மத்தியில கொஞ்சம் ரப்பர் வைப்பாங்க. ஏன்னா இந்த பூகம்பத்தின் எதிர்பாராத அதிர்வில் அந்த கட்டடம் ஆடும், உடைந்து விழுந்து விடக்கூடாது. பிளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஒரு இலக்கத்தன்மை இருக்கணும்னு செங்கலுக்கு மத்தியில் கொஞ்சம் ரப்பர் வைப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கலைஞர் வாழ்க்கை ஜப்பானிய சுவர் போல வடிவமைக்கப்பட்டது. அவர் கொஞ்சம் வளைவார், ஒடிந்து விட மாட்டார், விழுந்து விட மாட்டார். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அவரை இழந்தது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இழப்பாக நான் நினைக்கிறேன். பெரிய இழப்பு எனக்கு. என் அதிகாலை ஊமையாகிவிட்டது, என் தொலைபேசி மௌனமாகிவிட்டது, என் தலைக்கு மேலே பறக்கிற பறவைகள் சோககீதம் பாடுகின்றன, எதை பார்த்தாலும் அவர் நினைவுகள் வந்து வந்து போகின்றன. அந்த வெறுமையிலிருந்து நான் இன்னும் விடுபடவில்லை. எல்லோரும் விடுபட்டு விடுவார்கள், சில பேர் விடுபட மாட்டார்கள். அந்த சில பேரில் நானும் ஒருவன் என்று என் உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன். விமானத்தை விட்டு, மதுரை விமானத்தை விட்டு இறங்கியவுடன் நான் சொல்லிக்கொண்ட வாசகத்தை சொல்லட்டுமா? ஏ மதுரையே, கலைஞர் இல்லாத சொந்த ஊருக்கு இறங்குகிறேன், என்னை காப்பாற்று. கலைஞர் இல்லாத ஊருக்கு நான் வர்றேன். இதுவரைக்கும் அவர் இருந்தார். அவர் இருந்ததே எனக்கு பெரிய பெருமையாக இருந்தது. அவர் பேசவில்லை, பார்க்கவில்லை, அவர் வந்து நம்மை உணர்ந்தது கூட கொஞ்சம்தான், இருந்தார். அதுவே பெரிய பலமாக இருந்தது. இல்லை, அண்ணா இறந்த போது ஒரு கவிதை எழுதியிருந்தார், 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஓர் சிலை செந்தையிலே வைத்த போது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகிறார் எம்மண்ணா என்றிருந்தோம், ஐயகோ இன்னும் ஓராண்டுதான் உயிர் வாழ்வேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது என்று சொன்னார். ஜூலை 11 அவரை பார்க்கிறார். உங்க பேனா ஒன்று வேணும் எனக்குன்னு கேட்குறேன். கனிமொழியும் நித்யாவும் போய் பேனாவை கொண்டு வர்றாங்க. அவருக்கு அப்படி கண்ணை காட்டுறாரு. அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. அந்த ஆணையை புரிந்து கொண்டு ரெண்டு பேர் கொண்டு வர்றாங்க, எனக்கு கொடுக்கிறார்கள். அந்த பேனாவே
ஒன்று என்ற வடிவம் தான் இருக்கிறது. அந்த பேனா ஒன்றுதான். தம்பி, இன்னும் ஒரு மாதம் இந்த பூமியில் உயிரோடு இருப்பேர் என்று அந்த பேனா சொன்னதாக அவர் வாணியில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பொன் போல போற்றி வருகிறேன் அந்த பேனாவை. கொஞ்சம் எழுதினேன், ஒரே ஒரு கவிதை எழுதினேன். அதற்கு பிறகு அந்த பேனா எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட போனாவல்ல, அது வணக்கத்துக்கு உரியது, பயன்படுத்துக்கு உரியது அல்ல என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, கருத்துரிமைக்காக போராடிய ஒரு தலைவருடைய புகழ் வணக்கத்தில் கூடியிருக்கிறோம். அந்த எமர்ஜென்சியில, நெருக்கடி நிலையில எல்லாருமே ஜெயிலுக்கு போன பிறகு தான் ஒருவன் மட்டும் துண்டறிக்கையில் அச்சடித்துக் கொண்டு அண்ணா சிலைக்கு கீழே நின்று பொதுமக்களை கூப்பிட்டு விநியோகித்த அந்த ஆற்றல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் யாருக்காவது வருமா? நான் தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவன், முன்னாள் முதலமைச்சன், பிரதமர்களை உருவாக்கியவன், ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுக்க காரணமானவன், நான் அண்ணா சாலையில் தனியாக நின்று போராடுகிறேன் என்று கருத்துரிமைக்காக போராடியவர் கலைஞர். இன்றைக்கு கருத்துரிமைகள் பாடுகிற பாடு என்ன? எத்தனை பேருக்கு அச்சுறுதல்? விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமாருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லுகிற போது, நாம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோமா இல்லை சர்வாதிகார நாட்டில் இருக்கிறோமா என்ற அச்சம் வருகிறதே. திருமுருகன் காந்தியின் மீது ஏன் இத்தனை அடக்குமுறை? ஒருவனுக்கு அச்சுறுத்தல், ஒருவனுக்கு அடக்குமுறை. ஏன், எந்த கருத்துரிமையை நோக்கி நாம் போராடி கொண்டிருந்தோமோ அந்த கருத்துரிமை இருக்கிறதா? மாநிலத்திற்கே மாநில சுயாட்சி வேண்டும் என்ற பெரிய கருத்தை முன்வைத்து சென்ற ஒரு தலைவன் இன்றைக்கு கருத்துரிமை இல்லாத தேசத்தில் வாழ நாம் பழகிக் கொண்டிருக்கிறோம். கேள்வியை முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கலைஞர் கொள்கைகள், கருத்துரிமைகளுக்காக போராடிய கொள்கைகள். அவர் மறைந்தாலும் கருத்துரிமைகளுக்கு அவர் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். கருத்துரிமை போராளிகளுக்கு கலைஞரின் கொள்கைகள் என்றும் போயிருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். கலைஞரை படியுங்கள், கலைஞரை நேசியுங்கள், கலைஞரை வாசியுங்கள், கலைஞர் கொள்கைகளை சுவாசியுங்கள். இப்படி ஒரு தலைவன் இந்த நூற்றாண்டில் இருந்தார் என்பதற்கு நிகழ்கால தமிழா நீ பெருமைப்படு. வாழ்க கலைஞர், வெல்க அவர்தன் கொள்கைகள். நன்றி, வணக்கம்.